எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம சங்கர் அவர்கள் ஒரே நேரத்துல ரெண்டு பிரம்மாண்டமான படங்களை வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாரோட இந்தியன் 2, இன்னொன்னு ராம் சரண் சாரோட கேம் சேஞ்சர். இந்த ரெண்டு படங்களோட ஒர்க்குமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேப் விட்டு கேப் விட்டு ஒரே நேரத்துல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டா ஒரு இந்தியன் 2 ஒரு ஃபாரின் ஷெடியூலுக்கு அப்புறமா நான் வந்து கேம் சேஞ்சரோட கிளைமேக்ஸ் சீன் வந்து எடுக்க போறேன் அப்படின்ட்டு அவரே வந்து அபிஷியலா ஒரு போட்டோவும் வெளியிட்டு, கமல்ஹாசன் சாரும் அவரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் வெளியிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சர் மூவியோட கிளைமேக்ஸ் சீன்ஸ், அதாவது ஷூட்டிங் சீன்ஸை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து ஒரு வழியா கேம் சேஞ்சரோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் 2 தான் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டும், இதை தொடர்ந்து இந்தியன் 2 வரவிருக்கிற சில்வர் புல்லட் சீக்வன்ஸில் தான் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்தியன் 2 ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சென்னையில பிரசாந்த் ஸ்டுடியோல வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குதான். சில்வர் புல்லட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அப்படின்னா வேற லெவல்ல ஏதோ ஒரு ஷூட்டிங் தான் வந்து, அதாவது சீன் தான் வந்து உருவாக்க போறாங்க அப்படின்ட்டு இதை பார்க்கும் போதே வந்து நல்லா தெரியுது. சென்னையில ஸ்டார்ட் பண்ற இந்த ஷெடியூல் பாத்தீங்கன்னா 25 டேஸ் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க.